வேடிக்கன் சிட்டிலையும் மெக்கால பார்த்தீங்கன்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்து வருவாங்க, அங்கே தொழுகை பண்ணுறவங்கலாம் வருவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் அதை விட ஜாஸ்தியாக எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாத் டெம்பிளையும் பாலாஜி அதாவது திருப்பதி கோவிலையும் சேர்த்தீங்கன்னா அங்கே வரவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சின்ன தகவலோட வாங்க நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இது டிஃபன் பாக்ஸ். வேந்த டிவி நேயர்கள் வணக்கம். நான் ஷெஃப் சுமன் கிருஷ்ணன், ஹோட்டல் ரம்டா பிளாசா, சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரவா பாஜா. இது ஒரு கர்நாடகா டிஷ்ஷு, இது ஒரு ஃப்ரை டிஷ். இது வந்துட்டு நம்ம பகோடா பண்ணுற மாதிரி தான், ஆனால் ரவையில் பேஸ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பண்ணுற டிஷ், ஈவினிங் ஸ்நாக்ஸில் பண்ணுறது டிஷ்ஷு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரவா, கடலை மாவு, அப்புறம் பெருங்காயம், பெருங்காயத்தூள் வந்துட்டு, கொத்தமல்லி, அரிசி மாவு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஷ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100 கிராம் ரவா, அந்த 100 கிராம் ரவோட அதே அளவு 100 கிராம் அரிசி மாவு. அதில் 50 கிராம் கடலை மாவு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 கிராம் அளவு. ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வந்துட்டு ஒரு 150 கிராம். அது கூட ஒரு 10 கிராம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம பகோடா போண்டா எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவு கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த பகோடாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம டைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம ஆயிலில் போட்டுக்கணும். இப்போ பகோடாக்கு எப்படி நம்ம டைட்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட பதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ தவால் ஆயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணியாச்சு. ஸோ சின்ன சின்னதாக பகோடா மாதிரியே போட்டு நம்ம எடுத்து இதை வந்துட்டு மீடியமான ஃப்ளேரில் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஓவர் ஹீட் இருந்துச்சுன்னா, உள்ளே வந்து குக் ஆகாமல் இருக்கும், வெளியில் மட்டும் சிவந்துருக்கும். ஸோ அதனால் ஸ்லோவான ஃபயரில் இல்லைனா மீடியமான ஃபயரில் ஸ்லோவாக குக் பண்ணணும். குக் பண்ணால் தான் உள்ளே வந்து நல்லா குக் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த ரவா போட்டுக்கிறதுனால, அரிசி மாவு ரவா போட்டுக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இந்த ரவா பாஜியா வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சிவந்துருக்கு, இந்த ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆகி ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துறோம். ரவா பாஜியாவில் ரவா,
அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் வந்துட்டு பெருங்காயம் தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் மிதமான அந்த பகோடா பண்ணுறதுக்கு எந்த அளவு பதமாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணும், கரெக்டான அளவெல்லாம் நம்ம கரெக்டாக போடணும். அது அப்படி தப்பாக நம்ம போட்டாக்க ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸோ கடிக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டான வச்சு கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தினா அது ரொம்ப டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டில் வந்து பகோடா வடை இந்த மாதிரி சாப்பிடக்குள்ள இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரவாவில் அரிசி மாவில் கடலை மாவில் பண்ணி நம்ம சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்துட்டு நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது காய்கறிகள் கேப்சிகம் இந்த கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ரவா பாஜா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு புதிய டிஷ்ஷை நம்ம மீட் பண்ணலாம்.